வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோவில் எந்த கிரகம் சரியில்லைன்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுத்தேன். இப்போ சிலர் அவங்க அனுபவத்திலேயே தெரியும், அவங்களுக்கு சொல்லவும் செய்வாங்க, எங்கப்பா கோயிலுக்கு போனால் கஷ்டம் விடியும்னு சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டம் கூடிக்கிட்டு தான் போகுது. இப்படி நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் சர்க்கிளில். இதுக்கு காரணம் என்னடான்னா, அவங்களுடைய ஜாதகங்களில் குருவுடன் ராகு சேருவதோ கேது சேருவதோ இல்லை சனி சேருவதோ நடந்திருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து முழு நாத்திகர்களாக மாற வேண்டும், அதான் அவங்க தலையெழுத்து. இப்போ ஒரு விளையாட்டு, சீட்டை குலுக்கி போடுவாங்க, போட்ட உடனே நாம் சீட்டை எடுப்போம், நாய் மாதிரி குலைக்கணும் அப்படின்னு இருக்கும். அதில் உடனே நாய் மாதிரி குலைச்சிட்டோன்னு வைங்க, அடுத்த ஆள் அடுத்த சீட்டை எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை விட்டு போட்டு நான் எவ்வளோ பெரிய கவிஞர், நான் எவ்வளோ பெரிய இது, நான் போய் நாயாட்டம் குலைக்கிறதான்னா அது சரியாக வராது. அதை போல் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா, முதல்ல ஃபைனான்ஸ் அடிவாங்கும், அதே போல் கோல்டு கொடுத்து ஏமாந்துறது, அடகு வச்சு அது அடகில் மூழ்கி போகிறது, திருடு போகிறது, இப்படியெல்லாம் நடக்கும். அதே போல் பணம் கொடுத்தது திரும்பாது, வாங்கினதை திருப்ப முடியாது, ஜாயிண்ட்டு ஷூரிட்டி போட்டு மாட்டிப்போம், எவனோப்பட்ட கடனுக்கு நாம் அழுதுகிட்டு இருப்போம். அடுத்தது திருமணம், திருமணம் தாமதமாகும், எல்லாம் பேசி முடித்த பிறகு இல்லைங்க வேறு ஒரு நல்ல இடம் வந்தது முடிச்சிட்டோம் அப்படிமா, இது ஒரு எஃபெக்ட். சரி, எப்படியோ கல்யாணம் கட்டியாச்சு, அடுத்தது என்ன, குழந்தை பிறப்பு. குருவோடு ராகு கேதுக்களும் சனியும் சேரும்போது இந்த குழந்தை பிறப்பில் கூட வந்து சிக்கல் வரும். இப்படி வரிசையாக சிக்கல்கள் வரும்போது ஒரு மனுஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக முதல்ல கோயில் குளம்னு போவான், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டாப் கியரில் போட்டு யாகம் ஹோமம் அபிஷேகம் ஆராதனை இப்படியெல்லாம் போவான். இப்படி போகும்போது அவனுடைய பிரச்சனைகள் கூடிக்கிட்டே தான் போகும். இதுக்கு என்னடா தீர்வுன்னா, பெரியார். பெரியாருடைய பகுத்தறிவு நூல்களை படிக்கணும், படித்து தெளிந்து, அதாவது உங்களுக்குள்ளே வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய சர்க்கிள் இதெல்லாம் ஃபீட் பண்ண நாலெட்ஜ் இருக்கும், கோயில் குளம் சாமி எல்லாம், அது வந்து உள்ளார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கில்ட்டிலேயே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதே வந்து நீங்கள் பெரியாருடைய அந்த பகுத்தறிவு நூல்களை படித்தால் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். பெரியாரை பற்றி மற்றவன் என்ன நினைக்கிறானோ தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு ஒரு மேட்டர் கிளியர் ஆயிடுச்சு. என்னடானா, கடவுள் இருக்கார் இல்லை அது அப்புறம், ஆனால் இவனுங்க சொல்கிற செனேரியில் மட்டும் கடவுள் இல்லை, அது அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் வந்து ஆட்டத்தை கலைக்க ஆரம்பித்தார். அவர் வந்து யோகியா சித்தரா அதெல்லாம் அப்புறம் கதை. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் கடவுள் மறுப்பாளர் அப்படியே வச்சுக்கோங்க, அவருடைய பகுத்தறிவு நூல்களை படிங்க, படித்து ஒரு தெளிவு பெற்று, அதாவது உங்களுக்குள்ளே கில்ட்டி இருக்கக்கூடாது, அதான் முக்கியம். நீங்கள் வந்து இந்த கோயில் குளம் சாமி பூதம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நாளடைவில் இந்த பொருளாதார பின்னடைவுகள், திருமண தாமதம், அதே போல் குழந்தை பிறப்பில் சிக்கல், இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிட்டே வரும். இல்லைங்க, என் ஜாதகத்தில் வந்து குரு ராகு சேர்க்கை இருக்குது, குரு கேது சேர்க்கை இருக்குது, இல்லை குரு சனி சேர்க்கை இருக்குது, ஆனாலும் என்கிட்ட பைசா நல்லா இருக்குது, 18 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, 20 வயசில் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஆப்பு வந்து பெரிய ஆப்பாக வரும்னு அர்த்தம். இப்போ குரு என்றால் இதயம், இதயத்துக்கு சம்மந்தப்பட்டு பிரச்சனை வரலாம், மனைவிக்கு பிரச்சனை வரலாம், குழந்தைகளுக்கு பிரச்சனை வரலாம். இல்லை இப்போ எத்தனையோ பார்க்குறோம் ஒரே நாளில் 0 பேலன்ஸ்க்கு வந்துடுவாங்க,
அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகங்கள் தரக்கூடிய தீய பலன், இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நடக்கும், ஹோல்சேலாகவும் நடக்கும். இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னடான்னா, எவன் வந்து இந்த 5 வட்டி 10 வட்டிக்கு போகாமல் அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக சோத்தை போட்டுக்கிட்டு யார் மனசும் புண்படாமல் 4 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழறானோ, அவனுக்கு வந்து இந்த தீய பலன்லாம் வந்து தவணையில் தான் நடக்கும். இதுக்கு மாறாக நடப்பவர்களுக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கான், படக்குன்னு சீன் மாறிடும். இது மேட்ரு. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.